வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், தர்ஷன் குக்கிங் சேனல் மூலிமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம சூப்பரான சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதை இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு, இதுக்கு நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 200 ml நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த சின்ன வெங்காயமும் இந்த பூண்டியும் பார்த்திங்கன்னா நல்லா இடித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறோம், முழு வெந்தயம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு 200 கிராம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். நீட் நீட்டாக சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற 200 கிராம் சின்ன வெங்காயமும் இப்போ சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதே மாதிரி 200 கிராம் பூண்டு அதையும் இடித்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இடித்து சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயப்பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் சுக்குப்பொடி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த டைமில் நம்ம இந்த வத்தல் சேர்த்துக்கலாம். நம்ம சுண்டக்காய் வத்தல் சேர்த்துக்கிறோம். வத்தல் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். 400 கிராம் தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த வத்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா உப்பு, புளி, காரம் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா உரைக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இது எல்லாமே வந்து நம்ம மீடியம் ஹீட்டில் தான் வதக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்கும். 150 கிராம் புளி எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறோம். ரொம்ப தண்ணி இல்லாமல் திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதுக்கு வத்தல் வந்து எந்த வத்தல் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், இந்த மாதிரி எந்த வத்தல் வேணாலும் நம்ம இதே ப்ரிப்பரேஷனில் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி மீன் குழம்பு பார்த்திங்கன்னா இதே தான். இதுக்கு வத்தலுக்கு பதில் நீங்கள் மீன் சேர்த்துட்டிங்கன்னா மீன் குழம்பு, அவ்வளோதான், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் ஃபைனலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் மேலே சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி ஃபைனலாக சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். வெந்தய குழம்பு இதே தாங்க. நீங்கள் வத்தல் சேர்க்காமல் விட்டுட்டிங்கன்னா இதே வெந்தய குழம்பு. வெல்லம் வேணுன்றவங்க கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில் ஒருவேளை புளிப்பு அதிகமாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம். வெந்தயம் அதிகமாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக புளி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா வெந்தயத்தோட டேஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிடும். அவ்வளோதாங்க அருமையான சுண்டக்காய் வத்த குழம்பு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.